வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் சத்தான பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் ஒரே ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தனியாக, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 4 வரமிளகாய், 10-20 சின்ன வெங்காயம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பு செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த மல்லி சீரகத்தை அதிலே போட்டு வறுத்துக்கலாம். சீரகம் தீய விடாமல் எடுத்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பீட்ரூட் அதில் போட்டு எண்ணெயில் வணக்கிக்கலாம். பீட்ரூட் நல்லா கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணும். காய் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இதுலேயே 4 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காயோடு சேர்த்து மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நீ வேறு ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ பூண்டு தக்காளி போட்டு அதோட வணங்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணங்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். புளியையும் இதோட போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பீட்ரூட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பீட்ரூட் சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.